இது வரைக்கும் நம்ம கார் வீடியோ போட்டால் கார் தான் ஓட்டி பார்த்துருந்தோம். இன்றைக்கி பஸ்ஸு எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பஸ்ஸு எப்படி வண்டி எடுக்கணும் என்னென்ன செக் பண்ணணும், எப்படி கரெக்டாக ஓட்டணும். ஒரு 57 பேர் குறை வச்சு 57 உயிர் நம்ம எல்லாமே வண்டிக்குள்ள உட்காந்துட்டு வர்றாங்க. நம்ம எப்படி அவங்கள பாதுகாப்பாக ஒரு இடத்துக்கு கொண்டு விடுறது, கீரெல்லாம் எப்படி போடணும், எப்படி வண்டி மூவ் பண்ணணும், பஸ் ஓட்டி பழகணும் எப்படி அப்படிங்கிற வீடியோவை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த வண்டி எடுத்து இன்றைக்கி எப்படி ஓட்டுறங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கலாம். கட்டு இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். பிளேட்டு உடஞ்சிருக்கு, மெயின் பிளேட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்கணும். வண்டி எங்கே உரைச்சிருக்கா, காயமாக இருக்கா, வேறு டிரைவர் ஓட்டி எங்கே உரைச்சிட்டு கொண்டு வந்துட்டுருக்காரு அதெல்லாம் தெளிவாக பார்க்கணும். டயரை 6 டயருமே நல்லா செக் பண்ணிக்கணும். இப்படி தட்டி பார்த்தீங்கன்னா சவுண்டு உங்களுக்கு நல்லா தெரியும். வித்தியாசமாக இருந்ததுன்னா, ஏர் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு சவுண்டு வித்தியாசம் தெரியும், பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்களா, அதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்து செக் பண்ணணும். வேறு டிரைவர் உரைச்சிருக்காரு நம்ம வண்டி எடுத்தோம்னா இது நம்ம உரைச்சினு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் வண்டியை நல்லா பார்த்து நம்ம எடுக்கிறோம்னா நல்லா செக் பண்ணி தெளிவாக எடுத்துக்கணும். வண்டியை கண்ணாடிகளாக உடஞ்சிருக்கா, வண்டி எங்கள் காயமே நல்லா பார்த்துக்கணும். டயர் எல்லாமே நல்லா செக் பண்ணிக்கலாம். பார்த்துட்டோம், டயர்லாம் நல்லா இருக்கு. அடுத்து அப்படியே உள்ள ஷீட்லாம் எப்படி இருக்குது, என்ன இது, மற்றதெல்லாம் எப்படி கரெக்டாக பார்த்துக்கலாம். பார்த்துட்டு பேடிட்டில் தண்ணி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். கூலண்ட் ஆயில் இருக்குது ஃபுல்லாக, இதுதான் மெயினாக பார்க்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா ஆயில் கேஜ் இருக்கும், அதில் அதில் வந்து இன்ஜின் ஆயில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத இப்படி கேஜ் இருக்கும். எடுத்துகிட்டு நல்லா தொடச்சிடணும். இப்படி தொடச்சிட்டு அந்த பைப்பில் அப்படியே கரெக்டாக ஆயில் பைப்பில் வச்சு கரெக்டாக பார்க்கணும். ஆயில் ஃபுல்லாக இருக்குது. வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆயில், ரேடில் தண்ணி இருக்கா, டயரில் ஏர் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கணும். அப்படி இந்த பக்கம் வந்துட்டு நம்ம செயலி பண்ணலாம். நம்ம ஏர் செக் பண்ணால் அப்படி இந்த சைடில் வந்துட்டான். உட்காந்துட்டு வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு டிரைவர் ஓட்டியிருப்பார், ஸ்டேரிங்கில் என்னென்ன பட்டிருக்கோம் தலையை இது பண்ணிவிட்டு அப்படியே கையில் தொட்டிருப்பார், ஆயில் ஏதாவது ஒரு பட்டிருக்கோம். ஸ்டேரிங்கை நல்லா அப்படி தொடச்சிருங்க. இப்போ நம்ம ஓட்டும் போது கிரிப் கிடைக்காது, வழுக்கும், அதுக்காக அது பண்ணிவிட்டு அப்படி கீர் ராடு எல்லாத்தையுமே நல்லா அப்படி ஒரு தொடச்சி இது பண்ணிடுங்க. இது பார்த்திங்கன்னா ஹேண்ட் பிரேக் வந்து இங்கே இருக்கும். சில வண்டியில் நமக்கு வசதியாக வேணும், முன்னாடி வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். இது வந்து வண்டியில் வந்து இந்த இடத்துல ஹேண்ட் பிரேக் இருக்குது, இப்போ ஆனில் இருக்குது. இப்படி லேசாக அந்த லாக் அப்படி தூக்கிட்டு ஓகேங்களா, அப்படி அவ்வளோதான். இது வந்து பவர் கட் பண்ணுறது. இப்போ இதை பவரை கட் பண்ணிட்டோம்னா கரண்ட் வந்து பேட்டரியிலேருந்து இதோடு நின்றுக்கும், வேறு எங்கேயும் போகாது. அதுக்கப்புறம் நமக்கு வண்டியை ஆஃப் பண்ணும்போது இதை கட் பண்ணிவிட்டோம்னா நமக்கு வயரிங்கிலோ மற்ற எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் டக்குன்னு இதை கட் பண்ணோம்னா கரண்ட்டு சப்ளை ஆகாது, பேட்டரியிலேருந்து இந்த மீட்டரோடு நின்றுக்கும். நமக்கு தேவைன்னா அப்படி திருப்பினோம்னா சவுண்டு வருது பார்த்தீங்களா, அப்படி தாய்க்கும். இது வந்து ஆப்பில் வர, இது வந்து ஸ்டேரிங் பாஸ் போகிற ஆயில். இது வந்து 1 லிட்டர் பிடிக்கும். நம்ம இது கரெக்டாக இருக்காங்கிறத பார்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்குது. வந்து 1 லிட்டர் ஆயில் பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா எக்ஸலேட்டரு, நமக்கு தேவையான அளவுக்கு முடிச்சுக்கலாம். எக்ஸலேட்டர் அவ்வளோதான், ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி அப்படி முடிச்சுக்கலாம். காரில் மாதிரியே தான் பிரேக்கு. இது கிளச்சு, கிளச்சு வந்து பார்த்திங்களா 3 இன்ச் பிளே இருக்கணும். வண்டி மூவிங் கிடைக்கிறதுக்கு இல்லைன்னா கீர் விழுகாது, இல்லைன்னா வண்டி சக்கும். அதுக்காக ஒரு 3 இன்ச் பிளே இருந்துச்சுன்னா நம்ம மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். மேலே மீட்டர் பார்த்திங்கன்னா
இது வந்து ஆர்பிஎம் மீட்ரு. இதில் வந்து 15 RPM போகிற அளவுக்கு நீங்கள் ஸ்பீடு ஓட்டினாலே போதும். 20 வரைக்கும் ஓட்டலாம். நம்ம 15-16 வச்சிங்கன்னா, 15-16 ஓட்டினா நல்லா மைலேஜ் 5.5 வரைக்கும் கிடைக்கும் இந்த வண்டி. இது வந்து ஸ்பீடு எவ்வளோ போகுது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். இந்த மீட்ரு பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் எவ்வளோ நம்ம இன்ஜின் டெம்பரேச்சர் இருக்குங்கிறது இதை நம்ம பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆயில் ப்ரெஷர், இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணால் ஆயில் ப்ரெஷர் வேலை செய்யாத அப்படி என்னங்கிற பார்த்துக்கலாம். இது வந்து பேட்டரிக்கு, இப்போ வந்து பேட்டரி நம்ம சாவியெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கிறோம். அப்போ இதில் இருக்கிறம ரன்னிங்கில் இந்த முள் அப்படி வேலை செய்யுதா இல்லை வேலை செய்யலையா அப்படிங்கிறது இதில் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் இங்கே ஒரு மீட்டர் மாட்டியிருக்காது, அதே மீட்டர் தான், இதுவும் பேட்டரிக்கு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பார்த்திங்கன்னா முள் ஆடும், இந்த பக்கம் வந்துச்சுன்னா பேட்டரியில் லோட் ஆகிட்டுருக்குது, நோட் ஆகிடுச்சுன்னா சென்ட்ரல் நின்றுக்கும். இது வந்து ஆயில் ப்ரெஷர் மீட்ரு, ஸ்டார்ட் பண்ணோன்னு பாருங்கள் அப்படி இந்த முள் வந்து அப்படி மேலே போயிடும். இப்போ ஆர்பிஎம் 15 வச்சு ஓட்டினா கரெக்டாக இருக்கும். ஏர் மீட்டர் வந்து இதில் பார்த்திங்கன்னா 2 மீட்டர் இருக்கும். இந்த ஒரு மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா டேங்க்லேருந்து வர்ற கனெக்ஷனில் இந்த ஏர் ஆரனுக்கு அதுலேருந்து கனெக்ஷன் எடுத்துருப்பாங்க. ஆனால் பிரேக் அழுத்தும் போது உங்களுக்கு 2 மீட்டரில் இருக்கிற ஏரும் 2 மீட்டருமே வேலை செய்யுதான்னு பார்த்துக்கணும். ரன்னிங்கில் வந்து அப்பப்போ நம்ம அதை பார்த்துக்கணும். சேப் கோடுக்கு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரேக்கில் கால் வச்சிங்கன்னா அப்படியே லாக் ஆகி நின்று வண்டி மூவ் ஆகாது. டிராஃபிக்லேயோ இல்லை ஸ்பீடு பிரேக்லையோ எங்கே போகும்போது அதை கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி வண்டி மூவ் பண்ணும்போது 6 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் தான் வண்டி நகர்த்தணும், 8.5 பாயிண்ட் வரைக்கும் இதில் இருக்கணும். ஒரு கம் முதிச்சு விட்டிங்கன்னா 1 பாயிண்ட் உங்களுக்கு அது கம்மியாகிடும். அப்போ ரன்னிங்கில் அது கரெக்டாக ஏறிக்கும். ஸ்டேரிங் வந்து கரெக்டாக அப்படி உட்காந்து பஸ்னா பிடிச்சிக்கலாம், ஈஸியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. இப்போ பேசஞ்சர் ஏற டோர் வந்து ஓப்பனில் இருக்குது. இந்த லிவர் பார்த்தீங்கன்னா இப்படி அழுத்துனீங்கன்னா டோர் ஆட்டோமேட்டிக் டோர் அது லாக் ஆகிடுச்சா, அவ்வளோதான். நம்ம மேலே ஏற்றி முடிச்சுன்னா அதை லாக் பண்ணிட்டு அப்படி போயிட்டே இருக்கலாம். அடுத்து இறங்குறாங்க இல்லை ஏறுறாங்க, நம்ம டோரை ஓப்பன் பண்ணோம்னா லிவரை அப்படி இந்த பக்கம் சைடில் அப்படி லெஃப்ட் தள்ளினீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். எப்போவும் இறங்கும்போது ஏறும்போதும் அந்த சைடு மில்லரும் ரைட் சைடில் வண்டி வருதா நிற்கும்போது போகும்போதும் சைடு மில்லரை கவனமாக பார்க்கணும். வண்டி 30 அடி நீளம் இருக்குது, 8 அடி அகலம். நம்ம அதை கரெக்ட் பண்ணி போகிற இடத்துல 57 பேசஞ்சர் உள்ளே இருப்பாங்க. அவங்க ஒருத்தர் இறங்கும்போது ஏறும்போது சைடு மில்லர் நம்ம நல்லா கவனமாக பார்த்துக்கணும். வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து செல் பட்டனு, பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆயில் ப்ரெஷர் வேலை செய்யுது பார்த்தீங்களா, 3.5 வேலை செய்யுது. இதுதான் அது வேலை செய்யலைனா அப்போ இன்ஜின் ஏதாவது ஆயில் லீக்கேஜ் ஆகுது அப்படிங்கிறத அதில் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மீட்டர் தான் கவனமாக பார்க்கணும். வண்டி ஸ்டார்ட் பண்ணால் ஆயில் ப்ரெஷர் மீட்டர் வேலை செய்யுதா, டைமாக வேலை செய்யணும். இது பாருங்கள் இந்த மீட்டர் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா, இது வேலை செய்யுதா, ஆர்பிஎம் வேலை செய்யும் பாரு. நம்ம எவ்வளோ ரேசிங் கொடுக்குறோம் நமக்கு ஆர்பிஎம் காட்டும், காட்டுதான், அவ்வளோதான். இப்போ வந்து கீர் அப்படின்னு பார்த்துலாம், கிளச்சை ஃபுல்லாக முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு அப்படியே நோட் பண்ணிங்கன்னா, செகண்டு தேர்டு அப்படியே நோட் பண்ணிங்கன்னா, ஃபோர்த்து அப்படியே டாப், அவ்வளோதான். இப்படி ஃபுல்லாக தள்ளி அப்படி தள்ளினீங்கன்னா, ஃபுல்லாக அப்படி தள்ளிட்டு இப்படி தள்ளினீங்கன்னா இது ரிவேர்ட்ஸு. காரில் மாதிரியே தான், காரில் வந்து ரிவேர்ட்ஸ் கீர் மாதிரி வரும், இதுக்கு வந்து இது மாதிரி மொத்தம் ரிவேர்ட்ஸோடு சேர்த்து 6 கீர் இருக்கு. 1 அப்படி நோட் பண்ணிங்கன்னா, 2, 3 அப்படி நோட் பண்ணி அப்படி இழுத்து அப்படி தள்ளிங்கன்னா, 4 அப்படியே நேராக இழுத்திங்கன்னா போதும், 5 அப்படி நோட் பண்ணி இப்படி தள்ளி அப்படி தள்ளிங்கன்னா இது ரிவேர்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டுக்கு போக வேண்டாம், செகண்ட்லேயே மூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கிளச் பாருங்கள், கிளச் அப்படி பார்த்துட்டா கார் மாதிரியே தான், அப்படியே லேசாக எக்ஸட்ரா கொஞ்சம் லைட் அப்படி வரல வச்சு போதை பார்த்தீங்களா, போதா, எவ்வளோ தான் பஸ் 2 பக்கம் சைடு மில்லர் பார்த்துக்கணும், வண்டி நிற்கும் கவனமாக பார்த்துக்கணும், ஒன்றும் வேண்டியில இப்போ அப்படி லைட்டாக பிடிச்சிட்டா போகுது, வண்டி அப்படி அழகாக போகுது பாருங்க, அவ்வளோதான் பஸ் ஓட்டுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பஸ் வீடியோவை உங்களுக்காக நான் போடுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.